குவாரி யாரும் சூஸ் பண்ணல, கோல்ஃப் கோர்ஸ் மவுண்ட் வியூவில் யாரும் இல்லை, கிராஸ் ரோட்ஸ் யாரும் சூஸ் பண்ணலை. கேம்ப் சைட்டில் சைடில் 4G வந்து ஒரு டீம் இருக்குது பார்த்தோம், மற்றபடி எல்லா லொக்கேஷனும் வந்து ஆக்குப்பைடு. அண்ட் ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து இப்போ பிரசீலியர் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். பிரசீலியர் தான் ரெண்டு மூணு டீம் இறங்கியிருந்தாங்க, டிஜிபி டீம் நம்ம பிஜிஎம் டீம் பார்ப்போம். ரவுண்ட் பிரசீலியரில் பார்த்திங்கன்னா வந்து டீம் பேண்டாஸ் இறங்கியிருந்தாங்க, அவங்களும் உள்ள வந்துட்டாங்க. டீம் பேண்டாஸ்க்கும் போன மேட்ச் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இவங்களுக்கும் ஓ நைஸ் நைஸ் சரியான அடி ஜாஸ் கார்டு அடிச்சது பார்த்திங்கன்னா வேறு லெவலில் விழுந்துச்சு. மேபி ஆப்போசிட் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பவர் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிஜிஎம் மெடிக்கல் போட்டுருக்காரு, பிஜிஎம் கேமர்ஸ்க்கு நல்ல அடி விழுந்துருக்குது. ஆப்போசிட்ல பிஜிஎம் டீம் தான் இருக்குது. அண்ட் மேலே நாக் அவுட் இறங்கியிருந்தாங்க, பட் ஆனால் அவங்க ஃபைட் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. கண்டிப்பாக சர்வை பண்ண தான் சூஸ் பண்ணுவாங்க அவங்க. ஓ டீம் பேண்டாஸ்க்கு இடையிலையும் அண்ட் பிஜிஎம் டீம் கடையிலையும் ஃபைட் வந்து போயிட்டுருக்குது. இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. என்ன என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இவங்க வந்து 15x4 நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை, அப்படியே ஜஸ்ட் லூட் அடிச்சுட்டு கேஷுவலான ஒரு ஃபைட்டு தானே தவிர மற்றபடி எதுவும் பெருசாக பிளான் பண்ணுற மாதிரி தெரியல. பட் ஜான்சினா இவங்கலாம் பேக் அடிக்கிறாங்க, ஃபைட் பண்ண விரும்பல போல இருக்குது. பேக் அடிக்கிறாங்க இல்லை, இது என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு தெரியல. நான் லூட் பத்திரம் நினைக்கிறேன், அதனால் எடுத்துகிட்டு அப்புறமா போய் அடிப்பான ஒரு காரணத்துக்காக கண்டிப்பாக சுற்றி லூட் அடிச்சுட்டு போகலான்றதுக்காக வந்திருப்பாங்களா, இல்லைன்னா ஹை கிரவுண்ட் எடுக்கலாம் அப்படின்னு. இல்லை ஹை கிரவுண்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ப்ரோ, ஏன்னா பிரசிலியா பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே வந்து இவங்க சைட்லலாம் ஏறினாங்களா வந்து அது அவங்களுக்கு தான் ரிஸ்க்கு. இதுக்கு மேலே சைட்லலாம் ஏறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ஹை கிரவுண்ட்லாம் வாய்ப்பு இல்லை. மேபி மெயின் பிரசில் ஏறினாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், பட் இந்த இடத்துல வந்து இவங்க நாலு பேர் கவர் எடுக்கிற அளவுக்குலாம் வந்து இந்த வீடெல்லாம் வந்து இது கிடையாது. மேலே ஏறினா மட்டும்தான் உண்டு, பிளாக் ஹவுஸ் ஏறினா மட்டும்தான் உண்டு. பிளாக் ஹவுஸோ இல்லாட்டி ஆமாம் பிளாக் ஹவுஸில் நாக் அவுட் இருக்காங்க, அங்கே நாக் அவுட் இருக்காங்க மேலே ரெடியாக இருக்காங்க. பட் ரெண்டு பேர் தான் நாக் அவுட்டில் இருக்காங்க, இருந்தாலும் குறைச்சி ஏற போட முடியாது. நாக் அவுட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அண்ட் சோலிட்டர்ஸ் சோலிட்டர்ஸ் வந்து மார்பிளர்ஸ் கிட்ட இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியல. யாருக்கோ வந்து கவர் எடுத்து நிற்கிற மாதிரி இருக்கு சோலிட்டர் தலை. டிஜிபி ஆர்மி கிட்ட ஃபைட்டு கிராஸ் ரோடில் கிராஸ் இருக்கும். ஆமாம் அவரால் பீஸ்ட்டை டவுன் பண்ணிட்டாங்க, பீஸ்ட்டை டவுன் பண்ணி அண்ட் ஃப்ரீ குயிட்டிங் கில் எடுத்துட்டாங்க. ஓ ஓ மை காட், ஜோக்கர் மட்டும் தான் மிச்சம் இருக்காரு, வேற லெவலில் விளையாடுறாங்க. யாருப்பா அந்த ஆப்போசிட் டீமு? டீம் பாய்சன். டீம் பாய்சனா? இப்போ தெரிக்க விட்டுட்டு இருக்காங்களே. கண்டிப்பாக ஒரு 46 பவர் தான் மிச்சம் இருக்குது, என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அட ரீலோடு பண்ணாமல் வந்திருக்கிறாரு, முடிச்சிட்டாங்க சைஃபர். சைஃபர் பார்த்தீங்கன்னா உள்ளே ரீலோடே பண்ணாமல் வந்திருக்கிறாரு கண்ணை. பட் எனிவே ஒரு நல்ல ஒரு மூமெண்ட் கொடுத்தாங்க. பட் ரோஹித் வந்து இழந்திருக்கிறாங்க, டீம் பாய்சன் சூப்பராக ஒரு நாளைக்கு எடுத்துருக்காங்க. டிஜிபி ஆர்மி வந்து ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு டீமாக வந்து எலிமினேட் ஆயிருக்கிறாங்க. அண்ட் சைஃபர் பார்த்தீங்கன்னா வந்து ரீலோட் பண்ணலை, ரீலோட் பண்ணாமல் உள்ளே வந்துட்டார். ரெண்டு ஆமோக்கு அப்புறம் ரீலோட் ஆகிடுச்சு. பட் அவர் கொடுத்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இவர் M1014 வந்து இவரால் எய்ம் பண்ணவே முடியல, சரியான ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு. வெல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் குறைஞ்சிருக்குது, ஆப்போசிட் ஒரு டீம் இருக்காங்க, க்ளூவால் போட்டு ஓப்பனில் நின்றுருக்காரு. ரொம்ப ஒரு மோசமான இடத்துல தான் நிற்கிறாருன்னு நினைக்கிறேன் அவர். ஆப்போசிட்டில் இருக்கவர் க்ளூவால் உடச்சாங்கன்னா அடிக்கலாம். இருக்குமோ இல்லை ஸோ வெல்ஸ் இல்லை எம்டி க்ளூவால் தான் ஏறிட்டாங்க. பாப்போ எம்டி க்ளூவால் ஆப்போசிட் எந்த டீம் இருக்குன்னு தெரில, அதுதான் தேடிட்டு இருக்கேன் சுற்றி சுற்றி. 11th team பார்த்துட்டேன். நீங்கள் நான் அழுத்தினோடனே வந்துருச்சு. நீங்கள் நெக்ஸ்ட் 10 அப்புறம் அப்படியே அழுத்திருப்பீங்க. அழுத்திட்டு வரேன். அலோன் ஹாக் அதாவது டீம் ஹாக்ஸ் தான் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா லம்பர் மில்ல சூஸ் பண்ணியிருந்தாங்க, லம்பர் மில்லேருந்து வந்து ஃபயர் பிரேஜ் வந்திருக்காங்க, இவங்க வந்து சென்ட்ரலேருந்து ஃபயர் பிரேஜ் வந்திருக்காங்க. ஆமாம் ஆனால் வந்து நடுவில் ஓப்பனில் ஓப்பனில் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, யாருப்பா அது ஓப்பனில் ஓடிட்டு இருக்காரு? ஷோஹித். ஷோஹித் ஷோஹித் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் கொடுத்தாரு ஆப்போசிட்டில், பட் அதே நேரத்தில் இவருக்கும் வந்து ஒரு நல்ல அடி விழுந்திருக்குது. அலோன் ஹாக டவுன் பண்ணியிருந்தாங்க, காப்பாற்றிட்டாங்க. ஓகே கிரானைட் பறக்க போதுன்னு நினைக்கிறேன். இங்கே எல்லாம் வந்து சுற்றி ஒரே இதுக்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ளேயே கிரானைட் தூக்கி அடிச்சாலே முடிஞ்சோம்னு நினைக்கிறேன். அந்த மொத்த மூணு பேரும் காலி ஆகிடுவாங்க. மூணு பட் அப்புறம் ஒரு இது கூட அந்த பெங்குயின் வச்சுருக்காங்க, க்ளூவால் கூட எல்லாமே இருக்கும். நினைக்கிறேன் பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா வந்து நம்ம வேற யாரோ அடிச்சிருக்காங்க ப்ரோ. வில்ஸ் இஸ் இட் வேற ஏதோ டீம் அடிச்சிருக்கு. ரெட் ரெட் ஜோனா? இல்ல 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 இவங்க பக்கத்துல தான் இருக்காங்க. லம்பர் மில்ல டீம் அவுட் ஆஃப் லவ், டீம் அவுட் ஆஃப் லவ் இதுல இறங்கனவங்க. 4G ல இறங்கனவங்க வந்து அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. ரைட் ஜோனுக்காக வந்து அவங்க பாத்தீங்கன்னா அங்க இருந்து இங்க வந்திருக்காங்க. கேம்ப் ஷூட்ல போவாம
ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வெல்ஸ் அடிச்சிருக்காங்க, வெல்ஸ் வந்து பின்னாடிலேருந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். வெல்ஸ் காலியாக இருக்கான், 35 பேர் ஜோன் டேமேஜ் ஆகிட்டு முன்னாடி போகலாமே. ரெட் ஜோனோட ஜோன் டேமேஜ் வாங்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். ஆமாம், ரைட்டு, திருப்பியும் சுற்றி வளைக்கிறாங்க. ஓகே, எஃப்எஸ்மி அவர் வந்து தனியாக மாட்டிருக்காங்க நினைக்கிறேன். தேர்ட் பார்ட்டி, தேர்ட் பார்ட்டி கண்டிப்பாக. மூணு டீம் உள்ளே இருக்குது. டீம் நம்பர் ஃபோர் அண்ட் அசுரன் டீம் கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு, அசுரன் டீம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்குது. ஒரு கில் எடுத்துட்டாங்க ஃபீனிக்ஸை. ஸோ ஐ திங்க் வந்து நம்ம டீம் பாய்சன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தான் பார்த்தீங்கன்னா வந்து ஆப்போசிட்ல கண்டிப்பாக தண்டரையும் டவுன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் டவுனு, சைஃபர் டவுனு. ஓ, சைஃபரை காப்பாற்றுறாரு, சைஃபரை காப்பாற்றுறாரு, ஸ்பைக் காப்பாற்றுறாரு. பட் ஆனால் தண்டர் டவுன் பண்ணியிருக்காங்க டீம். அசுரன் டீம் வந்து உள்ளே ஏறிட்டு இருக்காங்க. அசுரன், அஜய் மூணு பேர் தான் மிச்சம் இருக்காங்க. தண்டருக்கு ஒரு நல்ல ஹெட் போட்டிருக்காங்க போல இருக்கு. உள்ள ஏற விட மாட்டாங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான், வாய்ப்பு இல்லை. டீம் சைஃபர் வந்து காலி, எலிமினேட் தான், ஒன்றும் பண்ண முடியாது. கில்லு கொடுக்காம வேணா இங்கே இருந்து. இல்லை, ஒருத்தர் ஒன்றா உண்டு, ஒருத்தர் மேபி ஒன்றா உண்டு. ஓடினாலே அடிக்கிறாங்க, ஒன்று இங்கேருந்து கில் எடுக்க ட்ரை பண்ணலாம். அதில் அந்த ஆப்போசிட் இருக்க அந்த மரத்தை பிடிக்கலாம் மேபி. அண்ட் டி கில்லர் பேசிகிட்டு இருக்கும் போது இங்கே ஒரு ஃபைட் போயிட்டுருக்குது. ஃபோன் வேறு ஒரு உருங்குது. டியர் கஸ்டமர், யுவர் கம்ப்ளைண்ட் இஸ் இன் ப்ராசஸ். முடிஞ்சிருச்சு, முடிஞ்சா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். இதுக்கு மேலே கட்டுறதுக்கு வெடிக்கிட்டு இல்லைன்னு நினைக்கிறேன். டெனட் டீம், டெனட் டீம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாவது மேட்ச் சொதப்பட தான் போயிட்டு இருக்குது. ரெண்டு பேர் டவுன் ஆயிருக்காங்க. நிஞ்சா அண்ட் வெல்ஸ் காலி, சாண்டி அண்ட் பிளாஸ்ட் மட்டும் சர்வே பண்ணதுக்காக ஓடிட்டு இருக்காங்க. ஜோன் வந்து போட்டிருக்காங்க, அடுத்த ஜோன் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிருக்குது. பிரிசிலியா வந்து இது பண்ணி தான் வந்திருக்குது. அண்ட் அகைன் பிளாஸ்ட் காலி கைஸ், பிளாஸ்ட்டும் காலி. பட் மூணு டீம், மூணு டீம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க எதிர்பார்க்காத ஒரு சுச்சுவேஷன் தான் இது. ஒரு டீம் எதிர்பார்த்தாங்க, ஒரு டீமுக்காக வந்து கவர் எடுத்திருந்தாங்க. பட் இன்னொரு டீம் உள்ள வரும் அப்படின்னு நினைக்கல. ஸோ ஃபைட் நீங்கள் இவ்வளோ நேரம் எடுத்தாலே வந்து இன்னொரு டீம் உள்ள வர தான் செய்யும். ஆப்போசிட் ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, சாண்டி ஒரு கில் எடுப்பாரா? ஓ மை காட், பின்னர்லேருந்து அடிச்சிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்டில் ஓடிட்டு இருந்தது இவங்க டீம் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் தான், அது ரெண்டாம் நம்பர் தான் அடிக்க ட்ரை பண்ணி, எஃப்எஸ்எம்இ தான் அடிக்க ட்ரை பண்ணார். பட் பின்னர்லேருந்து முடிச்சிருக்காங்க. டி கில்லர் பார்த்தீங்கன்னா மூணு கில் எடுத்துருக்காங்க. டீம் அவுட் ஆஃப் லவ் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மேட்ச்சு. ஸோ பர்கட்ரி கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டீம் பேண்டாஸ் நம்மளோட ஃபேவரட் பர்கட்ரி டீம் இங்கே இருக்காங்க. டீம் பேண்டாஸ் பிரேசிலியாவில் யாரையும் நாக் அவுட் டீம், நாக் அவுட் ஜூலி வந்து நாக் பண்ணி வச்சுருக்காங்கப்பா. இன்னும் ஒருத்தர் மட்டும் மிச்சம் இருக்கார், ஜோக்கர் மட்டும் மிச்சம் இருக்கிறார். அவர் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த இதுக்கு போயிட்டார், பிளாக் ஹவுஸ் போயிட்டார். நம்ம டீம் டீம் பாய்சன் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க பா, ஜோன்ல பொலஸ்டாங்க ப்ரோ. டீம் பாய்சன் அப்படியா? கண்டிப்பா வேற லெவல் பா. எப்படி பக்க போடு, கார் இதெல்லாம் எடுத்து தெறிக்க விட்டு போயிட்டு இருக்காங்க. அதை ஏறி வைக்காத வேற அப்படியே மெடிக்கல் கட்டிட்டே வந்துட்டாங்க. வண்டி எங்கேயும் நிக்காது, அடுத்த ஜோன்ல தான் போய் நிக்கும் வண்டி. ஜோன் முடிய போகுது, ஜோன் முடிஞ்சு பின்னாடி அடிக்கிறாங்க. எதுக்கு தண்ணியில போறாரு? ஓகே, காரை கொளுத்திட்டாங்க. ஆஹா, சைடில் இன்னொரு டீம் அடிக்குது, சைடில் இன்னொரு டீம் அடிக்குது. காலி காலி காலி, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தப்பிச்சு வந்து இங்கே வேற லெவலில் ஒரு ரெண்டு குளூவாலு பட் அடிச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. எஸ்சி டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே சமலையான திண்ணையில் உட்காந்தவனுக்கு திடுக்குன்னு கல்யாணமாங்கிற மாதிரி சமலையான உட்காந்தவனுக்கு வந்து தேடி போய் வந்து ஒரு கில் கொடுத்துட்டு போயிருக்காங்க. சோலிட்டர்ஸ் வந்து கில் எடுத்துருக்காங்க. நாக் அவுட் ஜோக்கரையும் முடிச்சிட்டாங்க. டீம் பேண்டா பிரசிலியா பிடிச்சிருக்காங்க. ஜாஸ்கா டவுன் பண்ணியிருக்காரு, பரவாயில்ல, நல்ல ஒரு இது பண்ணியிருக்காரு ஜாஸ்காடை. பட் டீம் பேண்டாஸ் நாலு பேர் வந்து பிரசிலியாவில் வந்து இது பண்ணியிருக்காங்க, ஹால் பண்ணியிருக்காங்க. ஜோன் ஒரு மட்டமான ஒரு ஜோன் போட்டிருக்கீங்க எஸ்டுவல். என்ன ஜோன் இது, இல்லை என்ன ஜோன் இது, இதில் என்ன பண்ண முடியுது? இதில் டயர் ஒன்னாலே அப்படிதான், டயர் ஒன்னாலே டெரரா இருக்கு. அன் கேவலமான ஒரு வாடையை அடிக்குது. ஆச்சா ப்ரோ, எப்பவே இப்படிதான். இந்த மழை பெய்யுது, மழை பெய்யுது. ஓ, அது கேவலமான வாடையா ப்ரோ? ஆஹா, இல்ல இல்ல, எனக்கு மண்வாசம் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா இது வந்து ஏதோ ஒரு செப்டி டேங்க் ஃபுல்லான மாதிரி ஒரு வாடை அடிக்குது. இது வேற, அது ஸ்டார்டிங், ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கும். ஓகே, நம்ம டீம் 5 கிட்ட ஒரு பிஜிஎம் கிட்ட ஃபைட் போயிட்டு இருக்கேன். ஓ, பிஜிஎம் டீம் இன்னும் இருக்காங்களே, கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபைட் இருக்கும்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ளேயே வச்சு முடிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர. இல்லை டீம் பேண்டாஸ்க்கு உங்களுக்குமா, இல்லை யார் அடிச்சிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஃபோர்த் டீம், ஃபோர்த் டீமை போட்டு அடிச்சிருந்தாங்க. ஒரே ஒருத்தர் வந்து தண்ணியில் இருந்தார், அவரை அடிச்சு முடிச்சிட்டாங்க. இந்த மீதி மூணு பேர் வந்து அப்படியே சுற்றிட்டு ஏறாங்க நினைக்கிறேன். இல்லை இல்லை, இந்த பார்த்தீங்கன்னா இங்கே வீடி டீம் கிட்ட ஃபைட் போயிட்டுருக்கு, டீம் பேண்டாஸ்க்கும் டீம் அசுரனுக்கும். ஓ ஹூ ஹூ ஹூ, என்ன ஆச்சு? எம்பி ஃபைவ்ல ஒரு ஆமோட உள்ளபோல சரியான ஒரு ஜம்ப் போட்டு உள்ள வந்தார் சார். டீம் பேண்டாஸ் ஜாஸ்கார் வந்து அடுத்த கீழே எடுத்துருக்காங்க. அசுரன், அஜய் மட்டும் மிச்சம் இருக்கிறாரு.
ஸோ அவரை பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலேருந்து அடிக்கிறாங்க. ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா எஸ்சி சோலிட்டர்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கில் எடுத்து முடிச்சிட்டாங்க. டீம் பேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 5 கில் எடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் 20 பேர் மிச்சம் இருக்கிறாங்க. ஒரு மட்டகரமான ஒரு ஜோனு. ஆனால் ஜோனு அடுத்த ஜோனு ரொம்ப கேவலமான ஒரு ஜோனு. போயிட்டாங்க பிஜிஎம் டீம் வேறு இருக்காங்க. பிஜிஎம் டீம் அண்ட் டீம் பேண்டா டெஃபினட்டாக வேற லெவல் ஃபைட்டாக இருக்க போது. அண்ட் சோலிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வர ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் உள்ளே வரணும். பிரிட்ஜு மட்டும்தான் ஒரே ஜோனு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சூப்பராக ஒரு திங்கிங் பார்த்தீங்கன்னா இது போட்டிருக்காரு கவர் எடுக்கிறதுக்காக. ஏர்ட்ராப்பு சமான ஏர்ட்ராப்பு கவர் எடுக்கலாம்ல. வேற வழி இல்லையே. இப்படிலாம் ஜோன் போட்டால் ஏர்ட்ராப் கூட தான் வரணும் கையில். ஆமாம் ஏர்ட்ராப்பில் M79 கிடைக்குதோ இல்லையோ கவர் கிடைக்கணும். இல்ல கவரு கவரும் கிடைக்காது. இவர் போட்டிருக்க லொகேஷன்ல கவரும் கிடைக்காது இவருக்கு. அண்ட் இதுக்கு மேல வந்து M82B வச்சிருக்கிறது வேஸ்ட் ப்ரோ. டிபி ஸ்டைல்ஸ் நிக்கி ஆஹா அவங்களையும் முடிச்சுட்டாங்கப்பா. டார்க் சோல்ஸும் காலி. டார்க் சோல்ஸும் காலி. எங்க போனா அணை கட்டுறாங்களே. எல்லா இடமும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரை பார்க்கறது சீரியஸா தெரியல யாரை பார்க்கறதுக்கு. டீம் பண்ணா ஆப்போசிட் அடிக்கிற டிஜிபி டீம்னு நினைக்கிறேன். ஆஹா என்னப்பா ஒருத்தர் ஓப்பன் அப்படியே நின்றுட்டு இருக்காரு. ஆஹா இந்த கிலின் ஆஹா ப்ளூ வால் போட்டாங்க. பிஜிஎம் டீம் வந்து ரெண்டு பேரோட ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடுத்த ஜோன் வந்து அதோட ஒரு கேவலமான ஜோன். இங்கே இங்கே எல்லாருமே காலி. ஆனால் காப்பாத்துப்பா. ஓகே காப்பாத்துட்டார் வந்துட்டார்ப்பா. டி டீம்ல முடிச்சிட்டாங்கப்பா. கேப்புல கடவாட்டிட்டாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஐயோ மூணு டீமு ஃபுல்லா இருக்குது. வேற லெவலு. இல்லப்பா ஒருத்தர் பிகில முடிச்சிட்டாங்க. பிகில காப்பாத்தலாம் ட்ரை பண்ணாங்க பட் முடிச்சிட்டாங்க. வாய்ப்பு இல்ல. டீம் பாண்டாஸ் வந்து கொஞ்சம் கவலைக்கிழமான இருக்காங்க. ஆமா கண்டிப்பா டீம் பாண்டாஸ் வந்து நல்ல ஒரு ஹெட். பின்னாடி ஏறிட்டாங்க. சரியான ஹெட். செம்மையான ஹெட் அடிச்சாரு ப்ரோ. வேற லெவல் ஹெட். பட் பிஜிஎம் டீம் வந்து செம்ம பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. குளூவால் மட்டும்தான் விளையாண்டுட்டு இருக்கு. இந்த ஆப்போசிட்ல மூணு பேர் இருக்காங்க. பட் அவங்களுக்கு தான் ஜோன் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். அவங்க வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆமாம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஏன்னா இவங்க தான் ஜோனுக்குள்ளே போய் ஆகணும். அவங்க வெயிட் பண்ணி ஆகணும். நிதிஷ்க்கு நல்ல அடி. இல்லை இவங்க அவங்க வெயிட் பண்ணணும். அவங்க அடிக்கவே தேவையில்லை. என்ன கேட்டால் இவங்க தான் உள்ளே போய் ஆகணும். தண்ணிக்குள்ளே வந்தே ஆகணும். ஆமாம் நல்ல ஜோன் அட்வான்டேஜ் அவங்களுக்கு. டவுன் அவரை விட்டுட்டு அந்த ஆப்போசிட்ல ஒருவர் அடிக்கலாம். அடப்பா இவங்க டீம்ல ரெண்டு பேர் நாக் ஆயிருக்காங்க. என்ன நடக்குது? வொர்ஸ்டியா? இன்னும் ஒரே ஒருத்தர் தானா? ஆ தங்கம் மட்டும். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க டீம்லயே வந்து ஒரே ஒருத்தர் மட்டும் காப்பாத்திட்டாரு. பட் எஸ்இ வந்து நல்ல ஒரு சொதப்பல் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டா எஸ்இ வந்து இவங்க அடிச்சிருக்கவே தேவையில்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணிருக்கலாம். ஜோன் எப்படி? ஆமா இவங்க பக்கம் தான் வந்திருக்குது. அந்த இதுல இருக்காரு. ஆமா அதுலதான் இருக்காரு. மண்டையை நிமித்தினாலே அடி விழுவுது. ஒன்றும் பண்ண முடியாது. எலிமினேட் தான் அவர். ஒன்றும் பண்ண முடியாது. அடிக்க ட்ரை பண்ணி பார்த்தாரு பட் கில் கொடுத்துட்டாங்க. சோலிட்டர்ஸ் டீம் பார்த்தீங்கன்னா வந்து எலிகிலோட போய் அடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஜோன் அட்வான்டேஜ். வேற லெவல் ஜோன் அட்வான்டேஜ். அது வந்து சமயம் யூட்டிலைஸ் பண்ணாங்க. இன்னும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருக்கலாம். அந்த ஒரு தலை ஜேக்கே கில்லையும் வந்து விட்டு கொடுத்துருக்கவே தேவையில்லை. பட் இருந்தாலும் அது ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா 8 கில்லோட போய் அடிச்சிருக்காங்க சோலிட்டர்ஸ். வேற லெவல் கேம் பிளே. அண்ட் செகண்ட் பிளேஸ் வந்து பிஜிஎம் டீம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்டாக்